ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு செட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, குண்டுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஒரு கிராண்டியரான ஒரு மயில் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. மெயின் டோர் வந்து டீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக் இருக்குங்க. உள்ளே என்ட்ரானவுடனே இது வந்து ஹால் தாங்க. இந்த ஏரியா நியர்பையில் உங்களுக்கு வந்து வீடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 85 லேக்ஸ் 90 லேக்ஸ் வருங்க. ஆனால் இந்த பில்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறாரு. ஏன்னா இது வந்து இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரோடு பக்கத்தில் இருக்காது, ஒரு சின்ன ஒரு 10 ஃபீட்டு பேசேஜ் வச்சு இருக்குங்க. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹால் தாங்க. ஹாலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்க்குறோம். இந்த டியூப்ளெக்ஸ் 3 பெட்ரூம் வீடு தாங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x18 சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால இது அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல சூப்பராக வந்து ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வாஷ் மிஷின் வந்து SS-ல பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் அவர் சொல்கிறது 75 லேக்ஸுங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்த்தோம். இங்கே நீங்கள் சோஃபா போட்டிங்கன்னா கூட டிவி யூனிட் அது உள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹால்லேருந்து போனீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம்க்கு டோரும் நல்ல ஒரு டீசண்ட்டு ஸ்டைலில் உங்களுக்கு இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயும் லெஃப்ட் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு. இதுவும் வந்து இந்தியன் கிளாசெட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பெட்ரூமோட ஃபுல் வியூ காட்டுறேன். இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மறுபடியும் வந்தீங்கன்னா இது வந்து ஹாலுக்கு வரீங்க. மறுபடியும் மேலே போனீங்கன்னா மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குங்க. இது ஸ்டெப்ஸோட இதில் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் போட்டிருக்காங்க, ஒயிட் கிரானைட்டு. அதுவும் நல்லா அழகாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஃப்லானில் SS ரெயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு டாப் கிளாஸான குவாலிட்டியில் இருக்குங்க. குண்டத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மேலே ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒரு செட்டப் தாங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம். இது வந்து மேலே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி ஒரு செட்டப்பு. இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மேலே. இங்கே வேணாலும் நீங்கள் லைட்லாம் வந்து டிசைன் லைட்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. மேலே இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x13 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுக்கலாம். இங்கே ஒரு லைட் செட்டப்பும் வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான். இதுவும் வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங் தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து உள்ளே வந்து ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி செட்டப்பு. வந்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து ஒரு பால்கனி தாங்க. இங்கே வாஷ் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி. இதுதான் வந்து இந்த வீட்டுக்கு வர்ற வழிங்க. இது வந்து மேலே போனால் மொட்டை மாடிக்கு போகலாம். அதுக்கு இடம் தான் இது. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கள் லைக் கொடுங்க. இது வந்து இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா சூப்பராக ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு இங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு சீனரிலாம் கூட நீங்கள் வந்து இங்கே இது பண்ணிக்கலாம். இது ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. இது ஒரு ரெஸ்ட் ரூமு. இது வந்து வெஸ்டர்ன் கிளாசட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்கில் நல்ல டைல்ஸ்லாம் வந்து பக்காவாக போட்டு பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 2 பால்கனிங்க. இது ஒரு பால்கனி இந்த சைடில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பால்கனி ஏரியா தாங்க. ஸோ இந்த வீடை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க.
உங்கள் வீட்டு பிள்ளையான நினச்சி நம்மளோட சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. இதே மாதிரி அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அன்பு பாரதி. டட்டா, சி யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிய வீட்டுக்கு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.